சிக்கிம் மாநிலத்தில் ராணுவ வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பதினாறு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் சிக்கிம் மாநிலத்தில் இந்திய சீன எல்லைக்கு அருகே ஜமா என்ற இடத்திலிருந்து மூன்று வாகனங்களில் ராணுவ வீரர்கள் பயணம் மேற்கொண்டனர் அவர்கள் சென்ற வாகனம் ஒன்று கூர்மையான திருப்பத்தை கடந்தபோது சாலையை விட்டு விலகி செங்குத்தான பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பதினாறு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியும் விபத்து குறித்து இரங்கலை தெரிவித்துள்ளார் சம்பவம் குறித்து அறிந்ததும் மனம் மிகவும் வேதனை அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற விருப்பம் தெரிவித்துள்ளார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் ராணுவ வீரர்கள் உயிரிழந்தது பற்றி அறிந்ததும் மிகவும் வேதனை அளிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் அவர்களின் சேவை மற்றும் அர்ப்பணிப்புக்காக நாடு நன்றியுடன் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்